மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தின் 9வது வளாக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த வளாகத்தை திறந்து வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புதிய கல்விக் கொள்கையில் கொண்டுவரப்பட்டுள்ள அம்சங்களின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தார். மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து தாய்மொழியில் கல்வி பெற்று அவர்களது ஆராய்ச்சி உத்திகளை மேம்படுத்தும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் பல்வேறு அம்சங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவார்ந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்கும் விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை வகுத்திருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் நாம் போட்டி போடுகின்ற மாணவர்களாக, திறம் பெற்றவர்களாக, ஸ்கில்டு மேன் பவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் ரிசர்ச், இன்னோவேட்டிவ், டிசைன், ஸ்கில் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம். அது இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு மிக சிறப்புன்னா, சின்ன வயசுலேயே தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும்னு. தாய்மொழியில் சின்ன வயசுலேயே அவர்களுக்கு அடிப்படையிலேயே தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. அது மட்டுமல்ல, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை ஹையர் ஸ்டடீஸில் நம்மளுடைய ஸ்கில் சார்ந்து, தொழில் சார்ந்து ஒரு படிப்பையும் ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை.